பொதுவாக நீங்கள் புக்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க, சீப்பாக எங்கெங்கெல்லாம் புக்கு கிடைக்கும், சீப்பாக புக்கு கிடைக்கிற இடங்களை பற்றிலாம் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க. ஆனால் சீப்பாக புக்ஸ் கிடைக்கிற இடம்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி ஒரு 4-5 வெப்சைட்டை போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அதனால சீப்பாக நம்ம எங்கெங்கெல்லாம் புக்ஸ் வாங்கலாம் தேடி அந்த இடங்களில் எப்படி புக்ஸ் நமக்கு டெலிவர் ஆகுது, அந்த புக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி சீப்பாக நம்ம வாங்கின ஒரு புக் செட்டோடைய அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, என் பேர் சந்தோஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த புக் டாக் வித் சந்து. எல்லாருக்கும் புத்தகம் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரணும் அப்படின்றதும் புத்தகம் படிக்க எல்லாரையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோடைய நோக்கம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதான் நமக்கு வந்திருக்க பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்க புக்கை வச்சு இது எப்படி எங்கே பிடிச்சேன், இந்த பேக்கேஜோட கான்டாக்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேக்கேஜ் பற்றி சொல்லணும்னா ஒரு குறையும் இல்லை. பேக்கேஜ் பாருங்கள், உள்ளே வந்து ஒரு கவரு, அதுக்கு மேலே வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ணி, அதுக்கு மேலே வந்து நமக்கு செல்லோ டேப் மூலமாக சுற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப்க்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் ஆச்சு, ஒரு ஸ்டர்டினஸ் கிடைக்கிறதும் ஆச்சு. ஸோ நான் இதை எங்கேருந்து வாங்கினேன், யார் எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் அடிக்கடி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது, வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி போஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். நான் யூஸ்வலாக அந்த மாதிரி டக்குன்னு போய் வாங்க மாட்டேன், ஏன்னா நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து ஃபேக்காக இருக்கிறாங்க, ஃபேக் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு நபர் மட்டும் திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருந்தார். அப்போது எனக்கு தோணுச்சு, ஒரு வேளை ஃபேக்காக இருந்தால் அவர் திரும்ப திரும்ப போட விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அணுகுன அவர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அனுப்பினார். அவருடைய பேர் ரோஷன் நினைக்கிறேன், ஏன்னா ரோஷன் புக்ஸ் அப்படின்ற இதில் இருந்தால் அவர் அனுப்பினார் எனக்கு. என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். அதில் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அகதா கிறிஸ்டியோடைய ஒரு புக் செட் பாக்ஸ். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த புக் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு 520 550 வரையும் இருக்குது. ஆனால் நான் வாங்கினது வந்து இது 450 வாங்கியிருக்கேன் அவர்கிட்டருந்து. இதில் என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்னா, அகதா கிறிஸ்டியோட மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற புக்கு, அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படிங்கிற புக்கு, அதுவும் இல்லாமல் த மர்டர் ஆஃப் த ராஜர் ஆக்ராய்ட் அப்படிங்கிற மூணு புத்தகங்கள் நமக்கு வந்திருக்கு. இந்த மூணு புக்ஸ் என்ன நிலமையில் இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ புக்ஸ் எல்லாம் 100 கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக மடங்கிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே டிப்ஸு, இந்த டிப்ஸ் எல்லாம் லைட்டாக மடங்கியிருக்கு. அப்புறம் இந்த டிப்பு இங்கே வந்து லைட்டாக மடங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ட்ராவலில் ஏற்படுற விஷயங்கள். மற்றபடி புக்ஸ் எல்லாம் புதுசு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்ல குவாலிட்டி புக்ஸ் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி புக்ஸ் தான், ஃபஸ்ட் குவாலிட்டி புக்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்து என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா, புத்தகம் படிக்கிறவங்களே இந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரிச் டேட் புவர் டேட், இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் கியோஸ்கி, ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான புக்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஒரு. இந்த புக்கை பத்தி ரொம்ப நாளா நான் வந்து பார்க்கணும், இது என்னதான் அப்படின்னு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுவும் பாத்தீங்கன்னா புக் செட் கிடைச்சது. மூணு புக்கு இவருடைய புக் இருக்கு. இதுல என்னென்ன புக் அப்படின்னா, அப்கோர்ஸ் ரிச் டாட் புவர் டாட் அந்த புக்கு, அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படிங்கிற புக்கு, அப்புறம் கை டு இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு புக்கு இதுல இருக்கு. இந்த புக்கோட பிரைஸ் இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1495 போட்டிருக்கு. இதை நான் வந்து அமேசான்ல தேடின இந்த புக் செட் கிடைக்கல, ஆனா ஹிந்தியில இருந்தது இந்த புக் செட். 830 880 வரையும் வேரியஸ் செல்லர்ஸ் விற்கிறாங்க இதை. இது இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கு, ஆனா வந்து அவைலபிள் இல்லை. அப்போ அவைலபிள் போட்டு பார்த்தா ஒருவேளை இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு கிடைச்சது எனக்கு அப்படின்னா 550 கிடைச்சது அவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த செட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, புக் அப்படியே இருக்கு பிரிஸ்டினா. இப்போ எனக்கு ஓபன் பண்றதுக்கு மனசு இல்லை, சரி இருந்தாலும் ஓபன் பண்ணுமே. இந்த மூணு புக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேக்கேஜிங்ல வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு புக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தின் பேப்பர் போட்டிருக்கு, அதாவது ஒரு கவர் போட்டிருக்கு. இது யூஸ்வலா புது புக்ல வர்றது. இதுக்கு மேல ஒரு கவர் போட்டு இதை மூணுத்த ஒட்டி, அதுக்கு மேல ஒரு கவர் போட்டு அதை ஒட்டி, எங்கடா பிரிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இது பேக் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அகதா கிறிஸ்டிய புக்ஸோட இந்த புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் இந்த மூணு புக்கு எனக்கு கிடைச்சதுல, இவ்வளோ சீப்பாக கிடைச்சதுல. இதோட சேர்ந்து அவங்க ரெண்டு நமக்கு ஜென்ரிக்கான ஒரு புக் மார்க் அமைச்சிருக்காங்க. புக் மார்க் சொல்ற லெவலுக்கு இல்லை, பட் ஓகே, இது நான் கேட்கவே இல்லை, அவங்க எக்ஸ்ட்ரா அமைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த புக் மார்க் பின்னாடி அவருடைய அட்ரஸ், அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இவருடைய பேர், இவரோட அட்ரஸ், இவருடைய நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ ஜென்ரலாக இது அமேசான்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 530 ஒரு 830 1360 வரும். ஆனால் இப்போ நமக்கு மொத்தமாக சேர்ந்து இது எவ்வளோ ஆச்சுன்னா 1000 தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வாங்குறதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, டெலிவரி சார்ஜ் நீங்கள் தான் கொடுத்தாணும். இது வந்து இந்தியன் போஸ்டல் டெலிவரியில் வந்தது. ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து இதுக்கு 66 ருபீஸ் ஆச்சு. இது டெலிவர் ஆக
போகிறதுக்கு 5 days எடுத்தது. ஸோ டோட்டலாக இது 1066 rupees நான் செலவு பண்ணியிருக்கேன். இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் புக்ஸ்ன்றதுனால இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். செகண்ட் ஹேண்ட் இதோட சீப்பாகவே கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட்க்கு நான் வர வீடியோஸில் வேறு இடங்களில் புக்கு வாங்கி அதையும் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை விட சீப்பான இந்த புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் எதனா சைட்டோ இல்லை கடையோ வச்சிருந்தீங்கன்னா அதை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் வேறு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நான் கண்டென்ட் போல ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் அழுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் புக்ஸ் வாங்குறதுக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. இன்னும் நிறைய புக் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ஒரு புக் ரிலேட்டடான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்து. பாய் பாய்.